நீங்க வந்தா மட்டும் என்ன மாத்திர முடியும்? நீங்க தீர்மானத்துக்கு அப்புறம் முதல் கையெழுத்து எதுல போடுவீங்க, என்ன விஷயமா போடுவீங்க? அந்த அறிவு இருந்தா போதும். ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் யோசிச்சு காந்தி மாதிரி யோசிக்கணும். அது முதல் கையெழுத்து அதுவா இருக்கணும். அது யாரு சுயமா வந்தாலும் நான் அதை கையெழுத்து போட வைப்பேன். நான் வந்தா போடுவேன். இன்னைக்கு சொல்றேன், இங்க பக்கத்து ஸ்டேட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இடுப்பளவு தண்ணியில ஸ்டேட் பூரா மதத்து இருக்கு. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இன்னும் உது ஒன்று ஒன்று இருந்ததுன்னா உதுவும் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. அது இது உதுங்கிற வார்த்தை தமிழ்ல உதிர்ந்து போயிடுச்சு. ஆனா இருக்கு. இப்போ நீங்க அரசியலுக்கு வரும்போது, நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா முதல் கையெழுத்து கேட்டீங்களே, அதுல ஒரு சுவிட்சே இதுலதான் இருக்கு. அந்த சுவிட்சை போட்டா தன்னால லைட் ஏறுவேன். அதை போட விட மாட்டேங்கிறாங்க, கையை கையை தட்டி விடுறாங்க. நீங்க வந்தா மட்டும் என்ன மாத்திர முடியும்? எனக்கு எப்பவுமே சிஎம்லாம் போய் பார்க்கறதுன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, கருணாநிதி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. நீங்க என்ன வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் அடிக்கடி கோட்டையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க இங்கிலீஷ் பேசுறத பத்தி சொன்னீங்க. கேபி சார் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் அவரோட ரொம்ப உங்களுக்கு அடுத்தபடியா காலடியிலே இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்போ சொன்னார், வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான் அவன், அவன் எழுதுகிற லெட்டரை படிக்கிறதுக்கு நான் டிக்ஷனரி வச்சுட்டு படிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் ஆணி வேர்லேருந்து அந்த கடைசியாக போய் சேர்க்கிற வரைக்கும் செஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கு அரசியல் உட்பட. நீங்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து எதில் போடுவீங்க, என்ன விஷயமா போடுவீங்க? முதல் நாள் முதல் கையெழுத்து ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். எங்கள் கட்சி ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஓ, நல்ல விஷயத்தை அடிக்கடி சொல்லலாம். லோக்பால் பில்லுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் இப்போ ஏற்கனவே லெஜிஸ்லேட் பண்ணிட்டாங்களே, அதை எதுக்கு மறுபடியும் கையெழுத்து போடுறீங்கன்னா அதை திருத்தி எழுத வேண்டும். இப்போ பண்ணியிருக்கிறது கண் துடைப்பு. அது முதல் கையெழுத்து அதுவாக இருக்கணும். அது யார் சுயமாக வந்தாலும் நான் அதை கையெழுத்து போட வைப்பேன். நான் வந்தால் போடுவேன். வந்தான்ற கேள்விக்கே இடம் இல்லை. அவ்வளோ பெரிய அப்ளாஸ் இங்கே இருக்குது, பெண்கள் ஆதரவு அவ்வளோ பெருசு இருக்குது, அதனால் வந்தான்ற கேள்விக்குரிய அங்கே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக காங்கிரஸோ இல்லாட்டி பிஜேபியோ டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ என்னவாக இருந்தாலும் மக்கள் பேர் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது வெள்ளம் வந்தால் அதை பாதுகாக்கிறதுக்கு வசதி கிடையாது, வறுமை கோட்டை கீழேன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை நான் சொல்கிறது இந்த கட்சி வந்ததுனால அந்த கட்சி வந்ததுனால இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு அடிப்படை என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்தால் மட்டும் என்ன மாற்ற முடியும்? உடனே ஒன்று சொல்கிறேன்னா, அதனால தான் என்ன தனியாக ஒதுக்கிடாதீங்க தனியாக ஒதுக்கிடாதீங்கன்னு நான் கெஞ்சறதுக்கு காரணம். இப்போ நான் சொல்கிறேன், வருவதை கணிப்பதற்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும். இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே பக்கத்து ஸ்டேட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இடுப்பளவு தண்ணியில் ஸ்டேட்டு பூரா மதந்துட்டு இருக்கு. 3 இயர்ஸ் கொடுங்க பாருங்க, அந்த ஸ்டேட் எப்படி இருக்க போது, அழிவுலேருந்து எப்படி எந்திரிச்சு வரப்படுறாங்க பாருங்க. அது யாரால முடியும்? ஒரு பினராயி விஜயன் மட்டும் இல்லை, மக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வேலை செய்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்கள் எனக்கு ரொம்ப மதிப்பிற்குரிய அரசியல்வாதி, பிரமாதமான அரசியல்வாதி, அவரை பாராட்ட வேண்டியது கடமை. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் ஒரு ஆள் தனியாக இருந்து ஒரு சட்டத்தை இயக்கி இல்லை ஒரு 10 ஆஃபீஸர்த்தை அனுப்பி நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. அவங்க அவங்க வீட்டு சகதியை அள்ளி வெளியே கொட்டுறாங்க, எங்கே கொட்டணும்னு கேட்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க அங்கே போனால் சிங்கப்பூரில் எப்படி துப்பாமல் இருக்காங்களோ நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி அந்த ஊருக்கு போய் நம்ம ஆட்கள் போய் சேவை செஞ்சுட்டு வராங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அங்கே போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஆட்களே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டு முயற்சி இங்கே வரணும். அப்படி வரும்போது துயரத்தனால இது பண்ணும். மற்றபடி என்ன வேணும் அரசியல்வாதி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நேர்மை, அந்த அறிவு இருந்தால் போதும். ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் யோசிச்சு காந்தி மாதிரி யோசிக்கணும். அப்போ நீங்க கேரளாவை உதாரணம் சொல்லும்போது கம்யூனிஸ்ட தத்துவம் தான் சரியா வரும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு இல்லைங்க, எல்லா தத்துவம். நாங்கள் வந்து சென்ட்ரிஸ்ட்,
லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாதுங்கிறது அல்ல சென்ட்ரிசம் என்பது. உலகெங்கிலும் ஓங்கி வளரப்போகும் ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியாக நான் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாங்கிறது அல்ல அது. இதுவும் வேணும் அதுவும் வேணும், இன்னும் உது ஒன்று ஒன்று இருந்ததுன்னா உதுவும் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. அது இது உதுங்கிற வார்த்தை தமிழில் உதிர்ந்து போயிடுச்சு, ஆனால் இருக்கு. அந்த உதுவும் வேண்டும் என்று சொல்வது தான் சென்ட்ரிசம். அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் சில நாடுகள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒருவராக நாங்கள் இருப்பதில் பெருமை கொள்கிறோம். லஞ்சங்கிறது வந்து இங்கே அரசியல்வாதிகிட்ட மட்டுமே கிடையாது, அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து அது ரொம்ப அதிகமாக பழகி போயிருக்கு. இல்லைங்க, நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கை தூக்க முடியும்? இல்லைங்க, நான் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறதுலேன்னு நிறையா பேர் கை தூக்கலாம் இங்கே. ஆனால் அது மட்டும் இல்லையே, நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்து பேர் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய அதிகாரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிருக்காரு. வெறும் ஏழ்மையில் இப்போ சொன்னார் அந்த காசுமால கதை சொன்னார், அந்த மாதிரி என்ன இட்லி விற்றாங்களோ தயிர் விற்றாங்களோ என்ன தெரியாது, அப்படி படிக்க வைத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கினவங்க. அந்த அம்மா வந்து நல்லா வைக்கணுங்கிறது அவருடைய ஆசை. ஸோ அவர் வேறு ஒரு இடத்துக்கு போனபோது அம்மா அங்கே கூட்டிகிட்டு போய் தன் கூட வச்சுருந்துருக்காரு. எலெக்ஷன் வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னார். என்னத்தை நினைச்சி வருத்தப்பட்டாங்க? தமிழ்நாட்டில் இருந்தால் 10,000 ரூபா கிடச்சிருக்கேன், எடுத்துப்பியாடா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எங்கள் அம்மா இப்படி சொன்னால் எங்கள் அம்மாவை விட இன்னும் ஏழ்மையில் இருக்கும் பொம்பளை என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சா பதறதுங்க என் மனசுன்னாரு. அதுதான் நிலைமை. அந்த அதை வந்து நம்ம மாற்ற வேண்டும். அதை நம்ம அந்த 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 பசி நெருப்புக்கு நம்ம இன்னும் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கோமே தவிர அதை அணைப்பதற்கான எந்த வேலையும் நடக்கவில்லை என்பதுதான் என்னுடைய. இல்லை, நான் லஞ்சம் சொல்லுவது, இப்போ சமீபத்தில் இந்த கேரளாவுக்காக நான் கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணேன். அதில் என்னுடைய சொந்த பணம், அரிசி, மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு இங்கேருந்து அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த டிரைவருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதில் ஒன்றுமே இல்லை, அந்த ட்ரக்கில் எம்டியாக இருந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி அனுப்பிச்சோம்னா சோதனைக்கு போலீஸ் வந்து சோதனை செய்வாங்க, அதனால் இது வந்து பார்த்திபன் மனித நியமன்றத்தோட உதவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. நான் சொன்னேன், இப்படி தான் நம்ம ரொம்ப கேவலப்பட்டுருக்கோம். ஒரு உதவிக்கு முன்னாடி ஒரு பேனர் ஒன்று வச்சிடறோமே, அது வந்து நானும் செய்வேன் நம்ம இல்லைங்க, இல்லைன்னா போலீஸ் வந்து தப்பிக்க முடியாது. சரி, எழுதி ஃப்ளெக்ஸ் வச்சுருங்க, ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. எதுக்குன்னா வழியில் போலீஸ் வந்து லஞ்சம் கேட்டால் நான் கொடுத்துட்டு போகணும், இல்லாட்டி இதுன்னு 2 நாள் ஆகும். அதாவது நான் சொல்கிறது, நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை வந்து அந்த லஞ்சங்கிறதுல மாறாமல் இருக்கு. ஸோ நீங்கள் அரசியலுக்கு வரும்போது, நீங்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப முதல் கையெழுத்து கேட்டிங்களே, அதில் சுவிட்சே இதில் தான் இருக்கு. அந்த சுவிட்சை போட்டால் தன்னால் லைட் ஏறியும், அதை போட விட மாட்டேங்கிறாங்க. கையை கையை தட்டி நான் படம் பார்த்து முடிச்சதும் எனக்கு படம் வந்து இன்னும் அவ்வளோ திருப்திகரமான படமா எனக்கு தெரியல.